அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாடா ஸ்டீல் இந்தியா பிளிட் செக்ஷனில் ரவுண்ட் நம்பர் ஒனில் ப்ரக்குக்கும் வெஸ்லே சோக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு பகிர மறந்துடாதீங்க. ஸோ ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து பிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ஏகப்பட்ட கேம்ஸ் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஆனந்த் சாரோட கமெண்ட்ரியோட, சாகர் ஷா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தானியா இவங்களோட கமெண்ட்ரியோட நான் வந்து நிறைய கேம்ஸ் பார்த்தேன். ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 மூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15-20 மூக்குள்ள ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணுற மாதிரியும், சரி வேறு கேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த கேமுக்கு வராங்க, ரிசல்ட் உல்ட்டாவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹியர் அண்ட் தேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கோம் அந்த எவால்யூஷன். ஸோ அந்த அளவுக்கு எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வந்து அக்யூரேசி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொல்ல வரோம். இந்த கேம் வந்து 3+2 அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து கேமை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரக் வந்து நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு, ரெட்டி ஓப்பனிங். அண்ட் வெஸ்ட்லே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து C5 மூலமாக விளையாடுறாரு. ஸோ G3, நைட் C6, பிஷப் G2, G6, C3. இது என்ன ஓப்பனிங் அப்படின்னு நம்ம வந்து புக்கை எடுத்து பார்க்கும்போது, இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜூகோடோட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய டைம் வந்து நம்ம இதை பார்த்தது கிடையாது. மாஸ்டர்ஸ் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமான கேம்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு 300 கேம்ஸ்குள்ளே தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு லீஸ்ட் பிளேடு வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிளிட்ஸ்ன்றதுனால ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா டிஃப்ரெண்ட்டாக. ஸோ பிஷப் G7 ஆடுறாரு வெஸ்ட்லே, D4 கெய்னிங் ஸ்பேஸ். அதே மாதிரி C5 அட்டாக் பண்ணுறாரு. ஸோ C takes D4, அதுக்கப்புறம் C takes D4, D5. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து சென்ட்ரல் நிறுத்திருக்கிறாங்க. நைட் C3, நைட் F6, நைட் E5. இந்த நைட் E5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்மால் டாக்டிக்கல் எரர் இங்கே நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இதை கேப்சர் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, கேப்சர் செய்யும்போது D takes E5, இந்த நைட் இஸ் அண்டர் அட்டாக், அப்போ இந்த பான் வந்து நமக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன, அதுக்காக தான் வந்து நைட் E5 ஏன் வந்து ப்ரக் வந்து செகண்ட் டைம் இந்த பீஸை மூவ் பண்ணுறா, டாக்டிக்கல் ஐடியாவோட மூவ் பண்ணுறாரு. நைட் F6, நைட் E5, அதுக்கப்புறம் கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் நைட் C6 வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, ஆஃப்டர் B takes C6 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியான்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே செமி ஓப்பன் ஃபைல் இருக்குது, இங்கே ஒரு பேக்வர்ட் பாண்ட் இருக்குது. ஆனால் இப்போ வெஸ்ட்லே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், C5 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ தட் அந்த பானை வந்து லிக்விடேட் பண்ணுவார். அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிங் சைடில் மெஜாரிட்டி வச்சுருப்பார் இந்த மாதிரி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் ஒரு வீக்னஸ் வந்து இருக்கும். பட் இதை வந்து அவர் பண்ணுறதுக்குள்ளே நம்மளால் வந்து C6 வந்து டார்கெட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கால், எடுத்துக்காட்டுக்கு இதில் ஒரு பிளானை குயிக்காகவே பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி, பட் நம்ம அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணோம். ஸோ அதனால் ப்ரக் வந்து கேன்சல் பண்ணுறாரு. பிஷப் F5 வராரு, பிஷப் F4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F4 வந்து ஒரு சூப்பரானமோ என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் எப்படி நம்மளுடைய ரூக் வந்து B5 வர முடியாமல் தடுக்கிறாரோ, அதே மாதிரி இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி ஓப்பன் ஃபைலுக்கு வந்து நமக்கு இந்த பானை ப்ரெஷர் பண்ண முடியாமல் தடுக்கிறாரு. ஸோ இந்த காரணத்தினால இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. உடனடியாக அதை குவெஸ்டின் பண்ணுறாரு. பிஷப் G5, நம்ம வந்து இமீடியட்டாகவும் பிஷப் E3 போகலாம், பட் பிஷப் G5 போகிறதுனால நம்ம வந்து ப்ரொவோக் பண்ண முடியும், வீக்னஸ் நம்மளால் ப்ரொவோக் பண்ண முடியும். லைக் H6, பிஷப் E3, தென் C5. C5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீக் பானை கொடுத்துட்டு இன்னொரு பானை வந்து எடுக்கிற ஒரு கதை தான். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக D takes C5 வந்து ஆட முடியாது. அதனால் ப்ரக் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்க பானை வந்து கேப்சர் பண்ணுறேன், ஏன்னா அதுக்கு டிஃபென்ஸ் கிடையாது. ஸோ நைட் டெக்ஸ் D5 E6 கிக்கிங் த நைட், அண்ட் தென் நைட் வந்து F4க்கு வந்துடுறாரு. F4 வந்ததுக்கப்புறம் அவர் நைட்டை கேப்சர் பண்ணுறாரு, தென் பிஷப் டெக்ஸ் F4. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேப்சர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவால்யூஷனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆல்ரெடி பிளாக் வந்து ஹீ இஸ் டூயிங் ஃபைன் அப்படி இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பொசிஷன் வந்து மாறி இருக்கு ஓப்பனிங்கில் இருந்து. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து டாமினன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அட்வான்டேஜ், இது ரெண்டுமே அவருக்கு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பும் டாமினண்ட்டாக தான் இருக்குது. இப்படி இருக்கிற பொசிஷனில் இப்போ வந்து ரூக் ஹேங்கிங்கில் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாக்கா அவர் என்ன செய்கிறார், ஓகே அந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறார். பிஷப் Takes A8, குயின் Takes A8. இந்த பொசிஷனில் இருக்கிற பயங்கரமான ஒரு வலுவான விஷயமே வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பிஷப் வச்சிருக்கிறது தான். அதில் வந்து ப்ரக் வந்து ஒரு பிஷப்பை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சை வந்து எடுத்துக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எவால்யூஷன் சொல்லுது. பட் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிளிட்ஸ்ன்றதுனால பிரச்சனை கிடையாது. E5, அதுக்கப்புறம் பிஷப் D2. இப்போது வெஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு பானை அழகாக வந்து புஷ் பண்ணிக்கிட்டே வந்துடுவார். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கிரிட்டிக்கலான ஒரு லைன் அது. ஸோ அங்கே தான் வந்து மிஸ்டேக் நடக்கும். E4, ரூக் 2, C1,
இந்த பொசிஷனில் நம்ம அதை கேப்சர் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது, அதே சமயத்தில் புஷ் பண்ணுறது நல்லது கிடையாது. நீங்கள் கேப்சர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இங்கே ஒரு பான் வந்து வீக் ஆகிடும். கேப்சர் பண்ணலாம் தப்பு கிடையாது, பட் இங்கே ஒரு பான் வீக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குயின் டெக் சி4 குயின் சென்ட்ரலைஸ் ஆகும், ரூக்கு வந்து ஃபாலோஅப்க்கு கொண்டு வருவார். ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் தானாகவே நடக்கும். அதனால் அவர் என்ன செய்கிறார், ரூக்கை டெவலப்மெண்ட் பண்ணுறாரு, சி5 கொண்டு வந்துடுறாரு. நவ் கம்ஸ் த மூவ் e3, பிஷப் b4 கெய்னிங் டைம், ரூக் b8 அவரும் டைம் கெயின் பண்ணுறாரு. அதனால் வந்து அந்த பானை வந்து நம்ம காப்பாற்றணும். ஸோ பிஷப் a3, இப்போ வந்து பார்த்திங்கன்னா d3 வந்து விளையாடுறாரு. d3க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் அவர் என்ன செய்கிறாரு, g4 வந்து அட்வான்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாரு. இந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் பண்ணாக்கா இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாரு. அதுதான் வந்து கேமோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த தம்னையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, d2 மூவ் வந்து பண்ணியிருக்கணும். d2 பண்ணி இந்த ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் இந்த பாசரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்மளுடைய பிஷப் ஹேங்கிங்கில் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மூவ் வந்து அவர் பண்ணியிருந்துக்கலாம். இன்கேஸ் ஜிடெக்ஸ் எஃப்ஐஆர்னா நம்ம திரும்பவும் வந்து கேப்சர் செஞ்சுட்டு இந்த ஒரு லைன் வந்து ஒரு சூப்பரான ஒரு லைன் தான், ரெண்டு பேருக்குமே நல்ல லைன் தான், இது எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அவர் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் b2. பிஷப் டெக்ஸ் b2 விளையாடுறதுல என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அவர் வந்து பிஷப்பை கேப்சர் பண்ணிவிட்டு அவர் வந்து பிஷப்பை தான் வெட்டுறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ரூக்கை வெட்டினாலும் ஓரளவுக்கு சேம் எவல்யூஷன் தான் அவங்களுக்கு வரப்போகுது. ஸோ பிஷப்பை வெட்டிடுறாரு, ஸோ தட் அவர் டார்க் ஸ்கொயர் பிஷப் வச்சு டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் பிஷப் டெக்ஸ் a3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் c3 வந்து விளையாடி அந்த பானை வந்து கெயின் பண்ணலாம் பார்க்குறாரு. பட் இன்டர்மீடியட் மூவ் மாதிரி டி டெக்ஸ் e2 பார்க்குறோம், குயின் டெக்ஸ் e2, அதுக்கப்புறம் பிஷப் வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து ரூக் b3 ஆடுறாரு. இந்த இடத்துல ப்ரக்குக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்குது, அதே சமயத்தில் அவருக்கு வீக்னஸ் நிறையா இருக்குது. பான்ஸ்லாம் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான பான் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் ஓப்பன் பொசிஷன் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூக் b3க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, பிஷப் டு a5 விளையாடுறாரு. இந்த பிஷப் a5 இன்னொரு மிஸ்டேக் வந்து அமையுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் b8 வந்து விளையாடலாம், பட் சிம்பிளாக வந்து பானையும் வெட்டலாம். ரூக் டெக்ஸ் b8 வந்து ஆப்ஷன் தான் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து f(g6) ஆடுறாரு, f(g6) விளையாடுறாரு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த f(g6) ஆடின உடனே இந்த லைன் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதனால் குயின் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது, குயின் c4 செக். அதாவது ஒரு எவல்யூஷன் படி ஒரு 2 புள்ளி அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா 5 புள்ளிகள் வந்து இப்போது ஒயிட்டுக்கு அட்வான்டேஜாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு வின்னிங் பொசிஷன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான காரணம், இந்த பிஷப் அன்டிஃபண்டாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, ரேண்டமாக ஏதோ ஒரு செக்கை கொடுத்து கண்டிப்பாக இந்த பீஸை பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ கிங்H8 குயின் d4 செக், கிங் h7 போயிடுறாரு. தென் இந்த பொசிஷனில் குயின் d7 செக் கொடுக்குறாரு, கிங் h8 குயின் d4 செக், கிங் h7, தென் குயின் d7 செக். கிங் h8 போனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, குயின் e6 வந்து விளையாடி கேமையை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பிளெண்டர் பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் விளையாடிருக்கக்கூடிய மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரூக்கை வந்து கேப்சர் செஞ்சுட்டு குயின் வெட்டினதுக்கப்புறம் ரூக் c1 கொண்டு வந்து குயினை த்ரெட்டன் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு பிஷப் c3 விளையாடலாம். இட் இஸ் நாட் எ ஃப்ரீ பிஷப். நீங்கள் அதை கேப்சர் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து குயின் செக் இருக்குது, ஃபாலோடு பை நம்ம அந்த பீஸையும் கேப்சர் பண்ணிவிட்டு ஈக்குவலான ஒரு எண்டிங்குள்ளே போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பயன் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குயின் c6 வந்து விளையாடலாம், நம்ம இமீடியட்டாக கேப்சர் பண்ண முடியாது. பிஷப் b2 குயின் c8 செக், அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால இது வந்து ரீசனபிள் பொசிஷனாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார், குயின் e6 விளையாடினதுனால அந்த அட்வான்டேஜ் வந்து இழக்கிறாரு. அவர் வெஸ்லே வந்து கேப்சர் செய்கிறாரு, வெஸ்லே கேப்சர் பண்ண a டெக்ஸ் b3 விளையாடுறாரு. இந்த இடத்துல பிஷப்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சிம்பிள், பிஷப் டு d2 போட்டுட்டு இந்த பானையும் பாதுகாத்துக்கலாம், ப்ளஸ் இந்த பிஷப்பையும் சேஃப்கார்ட் பண்ணலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, குயின் f8 வந்து ஆடிடுறாரு. குயின் f8 ஆடுறது பெரிய பிளண்டர் அமையுது. இன்னமும் இந்த பிஷப் வந்து ரொம்ப நேரமாக அன்டிஃபண்டாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா குயின் e5 செக்கு, கிங்கை வந்து h7 வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து குயினால் பிளாக் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக பிளாக் பண்ணலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சிம்பிளாகவே இங்கே கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிங் h7 எல்லாமே வந்து ஒன்று தாங்க, நீங்கள் குயினால் பிளாக் பண்ணாலும் சரி, இல்லை கிங்கை மூவ் பண்ணாலும் குயின் டெக்ஸ் a5 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் a5 37th மூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல வெஸ்லே ஷோ வந்து ரிசைன் பண்ணிடுறாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபேன்சியாக இருக்கலாம், 2 மூவில் குயின் ஆகிற மாதிரி, பட் சுலபமாக அதை தடுக்க முடியும். ப்ளஸ்
இந்த பானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம கிங்கு அவர் கிங்கை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிங் ரொம்ப சேஃபாக இருக்குது. ஒரு ரூக்கு வந்து கம்ப்ளீட்டாக அப்ளோ இருக்கும், இதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஸோ அதனால் இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த கேம் வந்து தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் கேம் வந்து வின் பண்ணி ஒரு ஜோஷோடு போனார் ப்ரக். பட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு இரண்டு தோல்விகள், அடுத்து இரண்டு வெற்றிகள், அப்போ திரும்ப தோல்விகள் எப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த பிளிட் செக்ஷனில் யார் பயங்கரமாக விளையாடுனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்ஜுன் எரிகேசியும் ஷக்ரியார் மெமதிராவும் சூப்பராக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கோட ஆட்ட முடிவில் உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் யார் வந்து ஃபஸ்ட்டு வர போகிறாங்க, பிளிட் செக்ஷன் யார் வின் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டாடா ஸ்டீல் இந்தியா ரேபிட் அண்ட் பிளிட் செக்ஷன் ஃபுல்லாக மொத்தத்தையும் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.